வணக்கம். ஆல் இன் ஒன் ஜூன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆமாம், நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவல்களை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம். அதாவது பரிகாரத்தை பற்றி பார்த்திருக்கிறோம், நாம ஜபங்களை பற்றி பார்த்திருக்கிறோம், மந்திர ஜபங்களை பற்றி பார்த்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது, பொருளை கொண்டு எப்படி பிரச்சனைகளை தீர்ப்பது, இந்த பரிகாரத்தை நாம் எந்த நாளில் செய்வது, எப்படி செய்வது என்று பார்ப்பதற்கு முன்னால், நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். எப்பவுமே எந்த பரிகாரத்தை செய்தாலும் அதை குறிப்பிட்ட நாட்களில் செய்தால் அதற்கு பலன் ஏராளம். அதாவது தேய்பிறை புரட்டாசி அமாவாசை வருகின்ற சனிக்கிழமை 14/10/2023 அன்று வருகிறது. இதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு கைப்பிடி, இதற்கு தேவையான ஒரு அகல் அல்லது கண்ணாடி கிளாஸ் டம்ளர் அல்லது பீங்கான் கப்பு எடுத்துக்கோங்க. இந்த கைப்பிடி கல்லுப்பை வந்து நீங்கள் ஒரு அகல் விளக்கு, அதாவது மண் அகல் விளக்கில் போட்டு ஹாலில் வந்து ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. புரட்டாசி அமாவாசை முதல் நாளே காலையில் நீங்கள் ஹாலில் வைத்திருக்கலாம். உப்பு நிறைந்த அகல் விளக்கை, அதாவது மண் அகல் விளக்கை என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை அமாவாசை இரவில் ஒரு கண்ணாடி கிளாஸ் டம்ளரில் எடுத்துக்கோங்க. கண்ணாடி கிளாஸ் டம்ளரில் தண்ணியை நிரப்பி வச்சுக்கோங்க. அந்த கல் உப்பு நிறைந்த அகல் விளக்கை கையில் ஏந்தி வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அதை மனதுக்கு கொண்டு வந்து உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இந்த பிரபஞ்சத்தை நன்றாக வேண்டி கொண்டு என்னுடைய திருஷ்டிகள் எல்லாம் வந்து எல்லா பிரச்சனைகளும் இதோடு நீங்கி போகட்டும் என்று நன்றாக மனதார வேண்டி கொண்டு அந்த கல்லுப்பை தண்ணி கிளாஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கிளாஸில் வந்து ரெண்டு கையாலையும் போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க. கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சமாகும். அந்த கல்லுப்பு என்ன பண்ணுன்னா எல்லா சக்திகளும், கெட்ட சக்திகள், தீய சக்திகள், கெட்ட எண்ணங்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கும். அந்த கிளாஸில் இருக்கிற கல்லுப்பு கரைச்ச தண்ணி வந்து உங்களுடைய பிரச்சனைகள் நிறைந்த தண்ணி. இந்த தண்ணியை வந்து அமாவாசை இரவில் வந்து நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுட்டு வெளியே கால்படாத இடத்திடவும் அமாவாசை இரவில் தான் செய்யணும். இது வந்து தொன்று தொட்டு வந்து நம்ம முன்னோர்கள் செய்தது தான். ஆனால் வந்து நம்ம வந்து இப்போ காலப்போக்கில் நம்ம வந்து இதெல்லாம் வந்து மறந்துட்டோம். இவ்வளவு தாங்க, இது ரொம்ப எளிமையான முறை இல்லையா? இது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இது வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க. உங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.